Hi everyone, welcome to Tiana's Kitchen. Ellar eppadi irkeenga, nalla irkeengala? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக எப்படி மின்ட் லீஃபை வீட்டில் வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. மின் பாட்டில் ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். சிம்பிளான பெயிண்டிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் எப்படி மின் ஸ்டெம்ஸை பிளான் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேக் ஆஃப் மின் ஸ்டெம்ஸ் நான் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். அதில் மேலே இருக்க லீவ்ஸை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அட்லீஸ்ட் 2 நோட்ஸ் வந்து கீழே விட்டுணும். இதுக்கு வந்து நான் ஒரு 7 to 10 ஸ்டெம்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா மின் ஸ்டெம்ஸ்லையும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிடுங்க. கீழே 2 லீஃப் நோட்ஸ் விடணும், மேலே வந்து கொஞ்சம் லீவ்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மின் ஸ்டெம்ஸை நம்ம இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோன்னா, அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து நல்ல வாட்டரில் இமர்ஸ் ஆகிருக்கணும், லீவ்ஸ் எல்லாம் மேலே இருக்கணும். இதை மாதிரி வைக்க போகிறோம். இதை ஒரு 7 to 10 டேஸ் நம்ம வைக்கணும். எவ்ரி 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வாட்டரை வந்து நீங்கள் மாற்றிடணும். இப்போ வந்துட்டு 10 டேஸ் கழித்து இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு. எல்லா லீஃப் நோட்ஸ்லேருந்தும் லீவ்ஸும் ரூட்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டைம் நம்ம வந்து சாயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வாங்கியிருக்க சாயிலில் மேன்யூர் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்துட்டு நான் சின்ன ஸ்மால் ஹோல் பண்ண போகிறேன். அதில் வந்து கேர்ஃபுல்லாக இந்த மென் ஸ்டெம்ஸை உள்ளே வைக்க போகிறோம். ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து அந்த சாயிலில் உள்ளே இருக்கணும், லீவ்ஸ் எல்லாம் மேலே இருக்கணும். அதே மாதிரி எல்லா மென் ஸ்டெம்ஸையும் நம்ம உள்ளே கேர்ஃபுல்லாக வைக்க போகிறோம். ஃபோர் மந்த்ஸில் இவ்வளோ க்ரோ ஆகிருக்கு நம்மளோட மின்ட் பிளான்ட்டு. ஸோ இதில் நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன், பிரியாணிக்கு எல்லாமே யூஸ் பண்ணி, லீவ்ஸ் எல்லாம் இல்லை. இப்போது இது வந்து நான் நியூவாக பிளான் பண்ணியிருக்க மின்ட் பிளான்ட்டு. இது வந்து 1.5 மந்த்ஸ் ஆகுது. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.